அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தினமும் உங்கள் மனைவியரிடம் கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது அவர்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் அவர்களுக்கு ஆடை திருக்குர் ஆன் அல் பகரா இரண்டாவது அத்தியாயம் நூற்று எண்பத்தி ஏழாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நோன்பாளியாக இருக்கக்கூடிய பகல் நேரத்தில் மட்டுமே ஒருவருக்கு உண்ணுதல் பருகுதல் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுதல் ஆகியவற்றிலிருந்து தடை செய்யப்பட்டிருக்கின்றது மாறாக அவர் நோன்பு காலங்களின் இரவு நேரங்களிலும் இந்த நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை உண்ணுதல் பருகுதல் குறித்து யாருக்கும் எந்தவிதமான சந்தேகமும் இல்லாமல் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது தொடர்பாக பலர் பலவிதமாக புரிந்து வைத்திருக்கின்றனர் அவ்வாறு ரமலானுடைய இரவு காலங்களில் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டால் அது அம்மாதத்தின் புனித தன்மையை கெடுத்ததாக ஆகிவிடும் என்றெல்லாம் மக்களுக்கு மத்தியில் தவறான புரிதல் இருந்து வருகிறது அவர்களுக்கு விளக்கம் அளிக்கும் விதமாகவே அல்லாஹ் இவ்வசனத்தின் முதல் பகுதியில் தெளிவாகச் சொல்லுகின்றான் அடுத்ததாக நீங்கள் அவர்களுக்கும் அவர்கள் உங்களுக்கும் ஆடையாக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஆடை என்பது மனிதனுடைய மானத்தை பாதுகாப்பதாகவும் தட்பவெட்ப நிலைகளிலிருந்து அவனை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருப்பது போன்றே கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் சந்தர்ப்ப வசங்களை கவனித்து ஒருவருக்கொருவர் பாதுகாப்புடன் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது பகுதியாக இவ்வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல